மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் மீது ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொன்ன விவகாரத்தில் தன்னை தாக்கியதாக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மீண்டும் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த தகவலானது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக 4வது முறையாக போட்டியிட்டிருந்தார். இவர் மீது எடக்குடி ஊராட்சி அதிமுக நிர்வாகியும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருமான தங்கமணி என்பவரிடம் 55 என்பவரும் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டோடா செய்ய அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தரப்பில் வலியுறுத்தியதாகவும் அதற்கு மறுத்ததால் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பெரம்பூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். இதில் நடவடிக்கை இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெற்ற உத்தரவின் பேரில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தங்கமணி பவுன்ராஜ் மீண்டும் சாலையில் வழிமறித்து கொலை மிரட்டுதல் விடுத்ததாகவும் அப்போது அருகில் இருந்த ஒன்றிய செயலாளர் மகேந்திரவர்மன் உள்ளிட்ட சிலர் தங்கமணியை அடித்து உதைத்ததாகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனு ரசீதை வாங்கினார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், ஏற்கனவே நான் கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வருபவர் மீண்டும் என்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. அதற்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மகேந்திரவர்மனை தங்கமணி தாக்கிவிட்டதாக அவரும் ஒரு புகாரை மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்துள்ளார். இரண்டு தரப்பினருக்கும் மனு ரசீது வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கேட்டிருந்த அதிமுக தலைமை, ஏற்கனவே இருக்க பிரச்சனை போதாதா, நீங்கெல்லாம் இன்னும் பயப்படவே மாட்டீங்களா, எப்போதான் நீங்கள் திருந்த போறீங்க என்று எடப்பாடி தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் வந்து புலம்பி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது குறித்து அதிமுக வட்டாரத்திலிருந்து வெளியான தகவல் என்னான்னு பார்த்தா, ஆக மொத்தத்தில் எடப்பாடி பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறார் அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கொண்டாரு. காரணம், நீங்கெல்லாம் இன்னும் பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட வார்த்தையில் நான் பயந்துட்டேன்ப்பா, நீங்கள் இன்னும் பயப்படலையாப்பா என்ற துணியில் எடப்பாடியார் வந்து எச்சரித்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கிய காரணமே நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், கொடநாடு வழக்கின் காரணமாக தான் அதிமுக வட்டாரமே தற்போது ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில். கடந்த 10 ஆண்டு காலமாக ஊழல், அதாவது மோசடி இப்படின்னு சொல்லி போடாத ஆட்டம்லாம் போட்டு இப்போ அடங்கி போய் பல முக்கிய மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தோம்னா அந்த அள்ளு சில்லுங்கெல்லாம் செய்கிற வேலை அதிமுகவில் அதிமுக மேல்மட்டத்தில் மேலும் ரொம்ப மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக எடப்பாடி ரொம்பவே நொந்து போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த கொடநாடு வழக்கு குறித்து ஒவ்வொரு நாளும் எப்படா என்ன நடக்கும்னு தெரியாமல் பெரும் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக வட்டாரத்திலிருந்து தினந்தினம் வரக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் அதாவது அவங்க அதிமுக வட்டாரத்துக்கு மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பல கிளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. எது எப்படியோ தற்போது அதிமுக வட்டாரத்தில் ஒரே ஒரு விஷயம்தான், கொடநாடு கொள்ளை வழக்கு அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியை வச்சு மொத்த அதிமுகவும் சுத்த வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம். அதுக்கு தான் இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, 10 ஆண்டுகளில் கொஞ்சமாக ஆடினீங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிமுக குறித்து விமர்சனமாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.